அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் 19ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த செப்டம்பர் 19ல் என்ன அப்படின்னா கே பி சுந்தராம்பாள் அவர்களுடைய நினைவு தினம். கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற, கொடுமுடி கோகிலம் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்முடைய கே பி சுந்தராம்பாள் அவர்களுடைய நினைவு தினம். 1980ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. நம்ம கே பி சுந்தராம்பாள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இசையாக இருக்கட்டும், அதே மாதிரி பாடலராக இருக்கட்டும், ஒரு நடிகராக இருக்கட்டும், பல துறைகளில் வந்து தன்னுடைய திறமைகளை காட்டியவர் தான் நம்முடைய கே பி சுந்தராம்பாள் அவர்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1926ஆம் ஆண்டு வந்து வள்ளி திருமணம் நாடகத்தில் கிட்டப்பா அவர்களுடன் இணைந்து நடித்தார். மிகப்பெரிய ஒரு நடிகர் கிட்டப்பா அவர்கள். அவருடன் இணைந்து நடித்த பிறகு அவரையே வந்து திருமணம் செய்து கொண்டார். 1933ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டப்பா அவர்கள் வந்து இறந்து விடுகிறார். கிட்டப்பா அவர்கள் இறந்த பிறகு, நான் இனிமேல் வந்து எந்த ஒரு ஆண் நடிகருடனும் இணைந்து நடிக்க மாட்டேன், வெள்ளை புடவை தான் அணிந்து கொள்வேன் என்று அவர் அணிந்து கொண்டார். கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் வந்து எந்த ஒரு ஆண் நடிகருடனும் அவர் இணைந்து நடித்ததில்லை என்பது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கே பி சுந்தராம்பாள் அவர்கள் வந்து ஒரு வருட காலம் எந்த விதமான திரைத்துறைகளிலும் வந்து அவர் பயணிக்கவில்லை. அதன் பிறகு முதல் நாடகத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 1934ஆம் ஆண்டு நந்தனார் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் வந்து அவர்கள் நடித்தார். அதன் பிறகு பல நாடகங்களை வந்து தொடர்ச்சியாக நடித்தார். இவருடைய அந்த நந்தனார் நாடகமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாளில் வந்து பக்த நந்தனாருங்கிற வந்து திரைப்படமாக அது எடுக்கப்பட்டது. அந்த பக்த நந்தனார் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நந்தனார் வேடத்தில் வந்து மிகச்சிறப்பாக இவர் நடித்திருப்பார். இதில் வந்து கிட்டத்தட்ட 40 பாடல்களுக்கு மேலாக இருந்தது. அதில் வந்து கிட்டத்தட்ட 19 பாடல்களை வந்து இவர் பாடினார். அது மட்டுமல்ல, அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஔவையார் படம் வந்து எடுத்தாங்க. அந்த ஔவையார் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 40 பாடல்கள் இருந்ததுங்க. அதில் 30 பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா கே பி சுந்தராம்பாள் அவர்கள் வந்து பாடினாருங்க. ஔவையார் வேடம் அணிந்து மிக சிறப்பாக நடித்திருப்பார். அதன் பிறகு நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாடகங்களில் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் வந்து கே பி சுந்தராம்பாள் அவர்கள் வந்து ஆண் வேடம் இட்டு நடிப்பாருங்க. கூட வந்து பெண் வேடமிற்கு வந்து சில பெண் நடிகரை வந்து பயன்படுத்துவாங்கங்க. இப்படி தான் வந்து அவர் திரைத்துறையில் வந்து பயணம் செய்தார். அதுவும் திரைத்துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கந்தன் கருணை, திருவிளையாடல், அதே மாதிரி திருமலை தெய்வம், காரைக்கால் அம்மையார் போன்ற படங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பாடியும் வந்து இவர் நடித்து இருப்பாருங்க. அதில் காரைக்கால் அம்மையார்லாம் மிக சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருமே கேபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா அரிது அரிது, மானிட பிறத்தல் அரிது, பழம் நீயப்பா போன்ற புகழ்பெற்ற பல வெற்றி பாடல்களை நமக்கெல்லாம் கொடுத்தவர் தான் வந்து கே பி சுந்தராம்பாள் அவர்கள். இவருடைய பாடல்கள் வந்து இன்றளவும் நம்முடைய காதுகளில் வந்து ரீங்காரமாக ஒழித்து கொண்டிருக்கிறது என்பது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்க. இப்படி அவர் பல படங்களில் வந்து கிட்டத்தட்ட வந்து 30-40 பாடல்கள் வந்து படத்தில் இருந்தாலுமே அதில் 20-30 பாடல்களை வந்து கே பி சுந்தராம்பாள் அவர்கள் தான் தவறாமல் பாடுவாருங்க. அப்படி பாடி நடித்து புகழ்பெற்ற நம்முடைய கே பி சுந்தராம்பாள் அவர்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது, இசை பேரறிஞர் விருது, அதே மாதிரி சிறந்த தேசிய பின்னணி பாடகர் விருது என்ற பல விருதுகளை வந்து நம்முடைய கே பி சுந்தராம்பாள் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி மிகச்சிறந்த ஒரு இசை மேதையாக விளங்கிய, ஒரு மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகராக விளங்கிய நம்முடைய கே பி சுந்தராம்பாள் அவர்களுடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் 19ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.